சவுண்ட் திறந்து காம என்னாச்சு இன்னும் ஒரு டிகிரி உள்ள வரல என்ன கரெக்டா வரவும் போறவங்கள அஞ்சு பத்து மணி நேரம் சில்லறைக்கு எங்க வருது நீ வேலையில பொறுப்பா இருக்கிறவன் கேசரி சில்லறை யூஸ் பண்ணா இவங்களுக்காக நான் பேங்க் போக முடியுமா அவங்க வந்து டிக்கெட் வாங்கதே உங்களுக்கு சோறு ஓ அப்படி உள்ள சொல்லுங்கடா எத்தனை கேதுங்க ஓட்டிக்க என்ன 1 2 3 இதல பாக்கி 2 ரூபாய் எழுதி இருக்கேன் இன்றல பக்கடா வந்து நிக்குங்க பரியாத ஐடியா முதல்லயே எனக்கு வராம போச்சே இத 60 ரூபாய் இருக்கேன் இன்றல பக்கடா வந்து நிக்குங்க போங்க ஜனங்களுக்கு நல்லா தெரிங்கறகாதான் லைட் போட தெரிய வர்க்கறாங்க நீங்க பட ஓட்டர் ஆபரேட்டர் இங்க லைட்ட சரியா கவனிக்காம சின்ன பிள்ளை மாதிரி உட்கார்ந்து சீட் அறிங்க அங்க பாருங்க ரசிகர்கள் எல்லாம் விசுவிக்கறாங்க கொஞ்ச நேரத்தா சேர் ஓடப்பாங்க தியேட்டர் போப்பாங்க இதெல்லாம் யாருக்கு நஷ்டம் மாளிகை நஷ்டம் உங்களுக்கு விளையாட வேணும் நினைக்கல இனிமே கரண்டிக்கு பிச்சிரு மிச்சு அடிச்சண்ணா ஏனே உங்களுக்கு அறி வேணா டேய் இங்க வா என்ன சும்மா இருந்த என்ன பாத்து நீ என்ன சொன்னே ஒரு கை போடலாம்னு சொன்னே ஒரு கை ஒரு கை இன்னைக்கு ஒரு யார பார்த்தா கல்யாணத்துக்கு நேரடியா வர முடியல இதே எங்க ரெண்டு பேர் சார்பா வச்சிங்க என்ன ஏன் பணம் தான் வாங்கியாச்சே இன்னும் தலைய சொஞ்சிட்டு நிக்கிற என்ன விஷயம் சொல்லு முதலாளி எங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க இவங்க சொந்தக்காரவங்க ஆந்திரா சேர்ந்தவங்க மாப்பிள தியேட்டர்ல டிக்கெட் குடுக்குறவர் தானே ஒரு ஷோ பார்க்கணும்னா அடம் பிடிக்கறாங்க நம்ம தியேட்டர் பத்தி ஆந்திராவுல ஓஹோன்னு பேசுறாங்களா அப்படியே டேய் டேய் ரொம்ப ரீல் விடாதீங்கடா நம்ம தியேட்டர் என்ன சாந்தியா இல்ல தேவி பனலைஸ் ஆந்திரா வரைக்கும் பேசுறதுக்கு ஒரு தடவை ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பார்த்தா லைசென்ஸ் கேன்சல் பண்ணிடுவான் இத பாரு ஏதோ சொந்தக்காரங்க வராங்கன்னு ஆசைப்பட்டு கேக்குறான் ஒரு ஷோ போட்டு விடு போ டேய் சொந்தக்காரங்க மட்டும் வராங்களா இல்ல வேற எதுவும் ஓட்டிட்டு வராங்களா இல்ல இல்ல சொந்தக்காரங்க தான் வராங்க அவங்க வரும்போது படம் பளிச்சுன்னு தெரியணும் மிஷினை தொடச்சு வைங்க முதல்ல உன் சொந்தக்காரங்களை தொடச்சு கொண்டு வா நான் சோப்பு வாங்கி கொடுத்து வந்திருக்கேன் போ 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 பர முதலாளி கூட்டிட்டு வா 50 வருஷத்துக்கு முன்னால வந்த ஊமை படம் இருக்குது நான் போட்டு ¿Qué?
இதுவே எனக்கு போதும். அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சேன் ஏ ராசா. என்ன நிலாவ பிடிக்கலாம்னு குரங்கு வந்து நிக்குது. டேய் படங்க எங்கடா உன் கண்ண காணோம்? கண்ணாடிக்கு உள்ள இருக்கு. கண்ணாடி போட்டிருக்கியா? ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியடா, ஒரே கருப்பா இருக்கு. நீ எல்லாம் கண்ணாடி போடுறனா ஒண்ணு வெள்ளையில போடு இல்ல மஞ்சள்ல போடு, அப்பதான் தனியா தெரியும். அண்ணே இந்த கண்ணாடிக்கு பின்னாடி கண்ணு இருக்கும். நோ காதல் காவியமே இருக்கு. என்னப்பா அது? பல பேர் கண்ணுபட்டு என் கண்ணு போய் அப்புறம் அவ கண்ணு போய் பின்னாடி அவ வாழ்க்கை பதிக்கும் இல்லையா? அதனால என் ஒய்ஃப் வாங்கி கொடுத்தா நான் போட்டுக்கிட்டேன். ஓ இது ஏன் நிமிதிக்காக இல்ல அவ நிமிதிக்காக. அப்படியா? சரி நீ போப்பா. ஏ தெலுங்கார பொம்பள டேய் அங்க துப்பு அங்க துப்பு. ஏமே இனிமே உன்ன வேலைக்கே வச்சுக்க மாட்டேன். உன் புருஷனுக்கு யாரு கருப்பு கண்ணாடி வாங்கி கொடுத்தது? அவன் கண்ணாடி போட்டுக்க எப்படி இருக்கு தெரியுமா? யாரைக்கு நல்லெண்ணெய் பூசுன மாதிரி மிருமின்னு இருக்கு. நான் கிட்ட போய் பேச முடியல, நாத்த அடிக்குது. அவன மாதிரி ஆளுங்க கண்ணாடி போட்டா என்ன மாதிரி டீசென்டா ஆளுங்க இந்த ஊர்ல எப்படி கண்ணாடி போடுறது? அப்புறம் எங்களுக்கு தான் என்ன மரியாதை இருக்கு? இல்ல இந்த கண்ணாடிக்கு தான் என்ன மரியாதை இருக்கு? ஐயா நான் தீஞ்சிட்டேன் சாமி. இன்ன யார் தீஞ்சது? வாளை தீஸ்கணும் சாரு. அவனே தீஞ்சிட்டானா? நான் ஒத்துன்னு செத்தானோ? வாளை கேக்கனே லேது. அவன் கேக்கவே மாட்டான் கோக்கனா பைய. அதுக்கே நான் வாளை தக்கற ரெண்டு ரோஜுல மாட்டறானே லேது. என்னது ரெண்டு ரோஜா பூ மாட்டி விட்டு கடிச்சு வச்சிட்டியா? அம்மா உன்கிட்ட பேசினா பல்லு பேடலாம் வலிக்குதே. நீ பொண்டி நான் சூஸ்தாம வஸ்தானே பொண்டு. ஒரே குறவாடே இப்படே வஸ்தான்றா நின்ன சம்பேஸ்தான்றா. ஒரே இறாடா. ஏமே இது என்ன பாருங்க கிளாஸா? எஸ் நான் கொஞ்சம் போட்டு பார்க்கலாமா? தாராளமா போட்டு பாருங்களே. ஐயோ ஐயோ என்ன உடைச்சு விட்டீங்க? உன் கண்ணாடிக்கு பின்னால் இருந்த காதல் கதை எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பினாயிலுக்கும் ப்ளீச்சிங் பவுடருக்கும் கருப்பு கண்ணாடி ஒரு கேடா? என்ன சொல்லு. 60 ஏக்கர்ல மில்லு, நான் கண்ணாடியும் போடலாம் காரும் வச்சுக்கலாம். என்ன எதுக்கிட்டாலும் என் கூட போட்டி போடுற. நான் வேற நீ வேற. இந்த லுக்கே ராயல் லுக்குடா. போடா போய் டிக்கெட் கொடு. சில்லறை கையாடல் பண்ணிடாத. பாடு. ஏன் கை கால நடுங்குது? இல்ல இந்த மாதிரி சீன் எல்லாம் நான் படத்துல தான் பாத்திருக்கேன், நேர்ல இப்பதான். அதான் தியேட்டர்ல யாருமே இல்லையே, இன்னும் பயம். நீங்க ஒண்ணுங்க அந்த கரும்பண்ணி எங்காவது ஓரமா ஒண்டி இந்த பாத்திரம். ஆமா நிலத்தை எல்லாம் வித்துட்டீங்களா? இன்னும் ரெண்டு நாள்ல வித்துருவேன். வித்திட்டு அந்த பணத்தை எல்லாம் வச்சிட்டு என்ன செய்யறதுங்க? உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் எங்கிட்ட இருக்கிற பணத்தையும் ஒண்ணா சேர்த்து மெட்ராஸ்ல பெரிய தியேட்டர் வாங்கி உங்களை ஓனர் ஆக்க போறேன். என்ன ஓனர் ஆக்க போறீங்களா? ஐயோ குடுக்கற தெய்வம் கூரையை பிச்சிட்டு குடுக்கும்னு சொல்லுவாங்க. என்னமோங்க, உங்களை நம்பித்தாங்க இந்த காரியத்தில் நான் இறங்குறேன். நீங்க பயப்படாதீங்க, நான் இருக்கேன். ஆனா ஒண்ணு, நாம இந்த ஊரை விட்டு போகும்போது யாருக்கு தெரியாம போகணும். நீங்க ராமர் வனவாசம் போகும்போது ஊர் மக்கள் எல்லாம் குறுக்க விழுந்து போகாதீங்க போகாதீங்கன்னு அழுதாங்களாம். அதே மாதிரி இந்த தியேட்டருக்கு வர்ற ரசிகர்கள் எல்லாம் நான் போகும்போது குறுக்கு விழுந்து அழுவாங்க. அத நான் மறுக்க முடியுங்களா? அதை விட முக்கியம், இந்த தியேட்டர் ஓனர் என் காலை பிடிச்சிட்டு அழுவாரு. அவர் எட்டி உதச்சுட்டு வர முடியுங்களா? ஆகமத்தை யாருக்குமே தெரியக்கூடாது. ஆமாங்க, பயப்படாதீங்க, யாருக்குமே தெரியாது. சொல்லாம கொள்ளாம போனுங்க. இன்னொண்ணுங்க, கடல்ல குதிச்சு ரெண்டு பேர் நீச்சல் அடிச்சுட்டு போயிடலாங்களா? அது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நனைஞ்சு ஈரம்பட்டு அப்படியே ரெண்டு பேருக்கு புரிஞ்சா போதுண்டா. என்ன சார் புது படத்துக்கு பாசுவாங்க இப்ப வந்துட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, இறக்கே அந்த பொண்ண. என்னது எங்க அண்ணன் கூட இருந்த அண்ணிய பிடிச்சு வரீங்க? இந்த பொண்ணு 10-12 பேரை காதலிச்சு கல்யாணம் பண்ணி இவங்க சொத்தை எல்லாம் அபகரிச்சுட்டா. அந்த சொத்து எங்க வச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டேங்கிறா. சமீப காலமா இந்த தியேட்டர் ஆபரேட்டர் கூட தொடர்பு வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம். இப்ப அவரை விசாரிச்சா எல்லாம் தெரியுங்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம். எங்க அந்த ஆபரேட்டர்? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், அவர் சாதாரணமா கேட்ட சொல்ல மாட்டாரு. புடிச்சு சப்பு சப்புன்னு ரெண்டு அப்பா அப்புனா உள்ளதெல்லாம் கக்கிடுவாரு. இருக்க கூட்டிட்டு வரேன்.
உங்க நல்ல நேரம் தம்பி வந்து ஜாமீன் எடுத்துச்சு இல்லனா அந்த கொள்ளக்காரியோட சேர்ந்து நீங்களும் ஜெயில்ல கம்பி என்ன வேண்டிதான் சச்ச ஜெயிலுக்கு போறவங்க கம்பியன்றது தான் வேலையா வேற வேலையே இல்லையா ஜெயில் சூப்பிரண்ட் கூட உள்ள இருக்காரு அவர் கம்பியன்றது தான் வேறயா போட எந்த நேரத்துல எது பேசறேனே தெரியறது இல்ல தம்பி இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அந்த சேகர் பைய துப்பாக்கி தூர்சங்கத்தை மடக்கி கல்யாண வரைக்கும் வந்துட்டானே அதை நினைக்கும் போது தான் கை ஓட மாட்டேங்குது கால் ஓட மாட்டேங்குது அண்ணே கற்பகத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் என்ன தவிர அவ கழுத்துல வேற யார் தாலி கட்டினாலும் அடுத்த நிமிஷமே அவ உயிரை விட்டுருவா என்ன பொறுத்த வரைக்கும் நான் விரும்பின பொண்ண அடையாம விட மாட்டேன் நீங்க வேணா பாருங்க கற்பகம் கழுத்துல ஏற போறது நான் கட்டுற தாலி தான் என்ன சொல்ற என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க